எல்லாருக்கும் வணக்கம். இது கிளாசிக் கிச்சன் வழங்கும் ஜாலியா சமைக்கலாம் வாங்க. சோ எப்பவுமே கிளாசிக் கிச்சனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிச்சன் செட்டப்பா இருந்தாலும் சமைக்கும் போது ரொம்ப ஜாலியா, இன்னும் பெருசா இன்னோவேட்டிவா ஏதாவது ஒரு ஃபுட்டை உங்களுக்கு காமிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஒரு 20 நிமிஷம் அவங்கள சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் எங்களோட மோட்டிவா இருக்கும். சோ அந்த மாதிரிதான் வார வாரம் ஒரு நல்ல கெஸ்ட்டை நாங்க கூட்டிட்டு வரோம். சோ எப்பவுமே வந்து வெறும் சிரிப்போட மட்டும் இருந்துடக்கூடாது, உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காகவும் நாங்க கெஸ்ட்டை கூட்டிட்டு வருவோம். அண்ட் இந்த வகையில இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அன்பு சகோதரி. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாடி ஷேமிங் அப்படிங்கிறது வந்து ஈஸியா எல்லாராலையும் கிண்டல் பண்ணிட முடியுங்க. கருப்பா இருந்தா வந்து அவங்களை கலரை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, குண்டா இருந்தா அவங்க உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மள கிண்டல் பண்றவங்களை பத்தி நம்ம என்னைக்குமே கவலைப்படவே கூடாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சமுதாயத்துக்கு எப்பவுமே நமக்கு பழி சொல்ல மட்டும்தான் தெரியும், ஒரு நாளும் நமக்கு வழி சொல்ல தெரியவே தெரியாது. சோ இந்த விஷயத்த ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணது யாரு அப்படின்னா நம்முடைய சிறப்பு விருந்தினர் மட்டும்தாங்க. சோ நிறைய கிண்டல், நிறைய கேலி, எல்லாத்தையும் தாண்டி காதல் திருமணம், சோ இதெல்லாத்தையும் ரொம்ப அழகா கொண்டு போய் இன்னைக்கு இவங்க டயட்டிஷியனாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷம், சின்ன திரை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில இன்னைக்கு டைட்டில வின் பண்ணிருக்காங்க. சோ இவ்ளோ க்ளூ உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் ஈஸியா உங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியும். என்னுடைய அன்பு சகோதரி சரத்தோட வைஃப் சொன்னாதான் தெரியும், இந்த அம்மா பெரிய ஆள் மாதிரி, என்னோட புருஷன் தான் சரத்துங்க, என் தம்பி அளவா இந்த அம்மாவுக்கு இன்னைக்கு மவுசு. சோ ஆக்சுவலா வந்து நான் அவளை வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸா நிறைய விஷயம் பேசுவோம், ஆனா இன்னைக்கு கிச்சனுக்கு வந்தோம் நான் க்ளோஸா தான் பேச மாட்டேங்க. ஏன்னா வரும்போது என்ன ஓவரா சீண்டி இருக்கா, என் ட்ரெஸ் நல்லா இல்லைங்கிறா, என் ஹேர் நல்லா இல்லைங்கிறா, என் மேக்கப் நல்லா இல்லைங்கிறா, பாக்குறதுக்கு அப்படியே காத்து வாக்குல ரெண்டு காதல் லைன் தர மாதிரி இல்ல அப்படிதான் இருக்கேன். சோ அந்த மாதிரி எல்லாம் என்ன நக்கல் பண்ணதுனால இன்னைக்கு கிச்சன்ல வச்சு அவளை நான் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சோ இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது. சோ லெட்ஸ் வெல்கம் கிருத்திகா. கூடவே பிறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. டோயன் டோயன் தள்ளிவிட மாட்டேன், தள்ளிவிட மாட்டேன். லல்ல 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 எப்படி ஒரு இன்ட்ரோ, இரடிக்கா விடுக்கா. என்னைக்கு இப்படி வர வச்சு நீ தமாஸ் பண்ணலாம்னு பாத்தீங்க, வீரன் என்று நினைத்தாயோ? இல்ல இல்ல, நீ ஏற்கனவே அங்க விழுந்துச்சத நான் பார்த்தேன், வா பேசாம. வீரன் என்று நினைத்தாயோ? அப்புறம் கிருதி, சரி ஆங்கர் வருவாங்க, நாங்க ஆங்கர் எங்க வாசல்ல பூ வித்துட்டு இருக்காங்க ஆளப்பாரு. இந்த அதான் நீ வந்துட்டு தொழில் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலி நீ மா நான் தொழில மாத்தி பல வருஷம் ஆகுது. அப்படி ஆமாடி பிச்சைக்காரங்கிட்டாங்க. ஆமா, மாமா வேற லெவல்ல பிச்சிருக்காரு. அதான் ஒரு முகத்தை பார்த்தோம் 5, 10, 500 விழுகுது. இன்னைக்கு வந்து நான் வந்து உங்ககிட்ட போன் பண்ணி கேக்கும் போதே ரெண்டு விஷயம் உங்ககிட்ட பிளான் பண்ணேன்டா. கிருத்திகா அப்படின்னே ஒண்ணு, ஃபுட்ல வந்து நீ வந்து எப்பவுமே நான்வெஜ் விட வெஜ் வந்து வேற லெவல் பண்ணுவேன்னு தெரியும், அது ஒரு விஷயம் பிளான் பண்ண. இன்னொன்னு, நீ நம்ம எல்லாம் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கும் அப்படிங்கறனால அக்கா இதை சாப்பிடுங்க ஹெல்தி, இதை சாப்பிடுங்க ஹெல்தி அப்படிங்கும் போது சோ ஒரு சாதாரண குடுக்காம டயட் பண்ணிட்டு போறாங்க. என்ன பத்தி யாருக்கிட்ட விசாரிச்சியா? ஆக்சுவலா எப்பவுமே வந்து உணவே மருந்துங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல மறந்து போகக்கூடிய காலகட்டத்துல நம்ம ஷோ மூலமா இதை இது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காகவே மெயினா அவங்க நான் கூப்பிட்டு இருந்தேன். அண்ட் இன்னைக்கு வந்து நீ கொடுத்தல ஒரு இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட், அதுவே எனக்கு பாதி புரியல. புதுசா சமைக்க போகுது, அதான் இன்சூரன்ஸ் இருக்கா கேட்டது. கால்ல விழுந்து கூப்பிட்டோம், ஏன் வரல? ஆமா, கால சரத்து வாரவனே வைத்தால போகுது. வரமாட்டான், நல்லாதான் இருக்கான், வரமாட்டான்.
சமைக்கிறேன்னு தெரிஞ்சதுமே வரமாட்டான். புருஷனை பார்த்து மூணு நாள் நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் வரக்கூட நானே பார்த்து மூணு நாள் நீ பாத்துக்கிறியா? ஆனா அத கண்டாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சரியா? ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன், ஆனா நம்புக்கா நல்லா வரும். நம்ப மாட்டேன். நான் ஏன் அதை சொல்றேன்னா, அன்னைக்கு நான் பண்ணி கொடுத்தல ஒரு மாங்காய் பச்சடி செம்மையா இருந்துச்சு. அது ஒரு அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். என்ன டிஷ் மாதிரி பண்ண போறீங்க? பன்னீர் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ, பொட்டேட்டோ பொட்டேட்டோ பொட்டேட்டோ, இது பொட்டேட்டோ பொட்டேட்டோ இது பொட்டேட்டோ இல்லாம பின்ன டொயோட்டோ காரா. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு வந்து நம்ம பன்னீர் பொட்டேட்டோ செய்ய போறோம். சோ அதுக்கான இன்கிரிடியன்ஸ்லாம் என்ன, அதை நம்ம எப்படி பண்ண போறோம்? பன்னீர் பொட்டேட்டோ வச்சுக்கோங்க. யார் யாருக்கு என்னென்ன பேர் பிடிக்குதோ வச்சுக்கோங்க. கடைசியா முடிஞ்சிருக்கு. இது உனக்கு தெரியுமா, எங்க குடும்பத்தோட வழக்கம் இருக்கிறாங்க, எதையுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி பேர் சொல்ல மாட்டோம். அது முடிஞ்சு என்னவா வருதோ அதுக்கப்புறம் தான் நாங்க பேர் சொல்லுவோம். குழம்புனு ஏன் பேர் வச்சாங்கன்னா, அது என்னன்னு தெரியாமலே குழம்புறதுனால அதுக்கு பேர் குழம்புனே பேர் வச்சாங்க. ஐயோ பாவம், அவரே கம்பி சாப்பிட்டாரம்மா. நீ சமைக்கிறதையே குழம்பிதான் என் தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான். மிளகாய் தூள், அது உப்பு, அது கரம் மசாலா, மேங்கோ, அது மஞ்சத்தூள், அது மல்லித்தூள், அது என்ன குழந்தை யாரும் ஆட்டுக்கிட்டு இருக்காங்க? உனக்கு ஏழை என்ன இருக்குன்னு தெரியாது, உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நான் சொல்லி கொடுத்துட்டு அப்பா அம்மா சொல்லுவோம், புரிசு சொல்லிடுறாங்க. கண்டுட்டாலே எல்லாத்தையும் கண்டுட்டாலே. அந்த மசாலாக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆமா, அதெல்லாம் ரெவண்டு 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 ஸ்பூனா அள்ளி போட்டு அள்ளி போட்டு உருட்டி அது ஒரு குழிப்பணியார மாதிரி பண்ணி ஒரு கிண்ணம் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் அளவுக்கு பண்ணி அதை இதுக்குள்ள முக்கி இதுக்குள்ள முக்கி இதுக்குள்ள முக்கி கொண்டு போய் ஃப்ரீசர்ல வச்சுட்டு வந்துடணும். இல்ல இது எதுவுமே இங்க நடக்கல. இப்ப எனக்கு அவ டயட்ட பத்தி சொல்லுவா, இத பத்தி சொல்லுவா, சொல்லுவான்னு தானே சொன்னேன், செய்வான்னு சொல்லல, சொன்னேன். நீ சொல்லுவான்னு சொன்னேன், சொல்லிட்டேன். சென்னு எவ்வளவு நேரம் நானு விஜய் டிவியோட ஆங்கர் நானு சட்டத்துக்கு சொல்றேன். எப்படி கல்வன வாயில ஊத்திட்டாண்டி என்ன பத்தி அவனுக்கு எப்படி தெரியுது? சொல்லவா சொல்லவா, எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? ஏதோ கெட்ட வார்த்தை தானே, அதை விட கேவலமா இந்த அவமானம் உனக்கு தேவையா? ரொம்ப வரவெல்லாம் பேசாத, நீ கேட்ட பாத்திரத்தை கொண்டு வந்துட்டேன். அடுத்து என்ன பண்ணனும்? இப்போ என்ன பண்ணனும்னா, அப்பா ஏதாவது பண்ணுவா போல, காட்டுக்கா புடிச்சுங்க. வலிக்காம கத்திக்கு வலிக்காம இந்த குறுக்க கோடு பண்ணும், நான் மெஷர் பண்ணுவேன். விடுங்க கருமாந்திரம், சொல்லு எக்ஸ்கியூஸ் மீ, பன்னீர் நம்ம கட் பண்றோம். இந்த இடத்துல குறுக்க அழகா மெஷர் பண்ணி ஒரு கோடு போடணும், ஓகேவா? மெஷர் பண்ணணும் நிஷாக்கா. எஸ்,
எங்க அப்பா கறிக்கடை தெரியுமில்ல, இன்னைக்கு வெட்டிடுவியாக்கா. கணக்கு தெரியுமா? ஐ பிறந்து அப்படி சுத்தி போய் இந்த பவுல் எடுத்துருவாக்கா. அப்போ ஏன் சுத்தி போய் பவுல் எடுக்கணும்? ஒன்னே வாஷ் பேசினா பக்கத்துல வைங்கடா, ஒரு கிலோமீட்டர் நடந்து நடந்து போய் எல்லாமே என்ன பண்ண தெரியுமா? போகும்போது 10-15 பாத்திரத்தை ஒன்னா எடுத்துட்டு போய் கல்லூரி கொண்டு வரும். அதுக்கு பேர் தான் 10 பாத்திரமா. கவுண்டர் கழுவ போகும்போது கவுண்டர் ஒரு கேடு. நான் என் புருஷனுக்கு பொண்டாட்டியாவே வீட்டுல இருந்திருக்கலாம். அவரெல்லாம் ஒத்துக்கலையே. அவர் விரட்டி விட்டாரு தானே இங்க வந்த. போ குண்டு பொம்பளை கராத்தே கத்துருப்பாப்புல அடிக்கிறா. ஒரு வேலைக்கு லாய் கிடையாது. ஒரு வேலை சொன்னா அந்த வேலையை உடனே செய்யறது கிடையாது. ஒரு மணி நேரம் ஒரு இதுக்கும் பின்னாடி போய் தின்னுட்டு வருமா என்னமோன்னு தெரியும். அப்படிதான் சொல்லக்கூடாது. நிஷாக்கானா நிஷாக்கா தான். எவ்வளவு அழகா அந்த பாத்தீங்களா, நல்ல மாட்டுக்கு தண்ணி கட்டுற மாதிரி தண்ணி கொண்டு வந்து. ஆமா எரு மாடு, உனக்கு தான் தண்ணி காட்டுற. நான் தண்ணி கேட்டது உனக்குக்கா. இது என்னது தண்ணி? தண்ணி இந்த குண்டான்ல, இந்த குண்டானோட ஊத்துவாங்களா? போய் டம்ளர் எடுத்துட்டு வா. போ இது கழுவுற தண்ணி. போய் டம்ளர் எடுத்துட்டு வாக்கா, சமைக்கிறதுக்கு தண்ணி வேணும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒரு பார்ட்ட வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கணும். கிரேட் பண்றது கஷ்டமா இருக்குன்னா கையில கூட நல்லா உங்களால கட்டி இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். கட்டி இல்லாம பிசைஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். கட்டி இல்லாம பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அனுப்புன ஆளு இன்னும் காணோம். இந்த அக்காவெல்லாம் வேலைக்கு வச்சு என்னத்த சாதிக்க போற? சாதிக்கலாம். அக்காவால முடியாததா இருக்கா? முடியல சத்தியமா. ஓபன் பண்ணுக்கா. ஹலோ. இப்ப இது என்ன பண்ணுன்னா, சமைக்கும் போது எப்போதுமே தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சமைக்கும் போது ரொம்ப நேரம் நம்ம சமைப்போம், தண்ணி குடிக்க மாட்டோம், பாடி டீஹைட்ரேட் ஆயிடும். அதனால அப்பப்போ தண்ணி குடிச்சுக்கோங்க. ஓகே. தண்ணி குடிக்கவும் தான், அப்ப சமைக்க தான். வாங்க உள்ள வாங்க. கம் கேர் கேட்டீன். அப்புறமா என்ன பண்ண போறோம்? அது அமரத்துக்குள்ளயும் பன்னீர் புட்டு மாதிரி பண்ணிட்டே. நல்லா இருக்குல்ல பன்னீர் புட்டு பண்ணுவோமா? பேசாம சொல்லு பாதி பண்ணு வந்து. ஓகே இப்போ என்ன பண்றீங்க? இதை புடிங்க. இதுல வந்து லைட்டா தண்ணி விடணும். லைட்டா தண்ணி, லைட்டா. ஓகே தண்ணி விட்டு லைட்டா. பெரிய ஃபாரின்ல வளர்ந்தவங்க கரண்டியில தான் கிண்டுவாங்க. கைய கழுவு அந்த பவுலுக்குள்ள. இப்ப என்ன பண்ணும்? அது கொழுக்கட்டை பிசையில நம்ம, புரியுதா? தண்ணியா நல்ல மாவு மாதிரி பாய்சன் ஆயிட போச்சுக்கா. லைட்டா தண்ணி ஊத்துனா இப்படி தாண்டி வரும். லைட் லைட்டா தண்ணி ஊத்தணும். ஐயா வடபழனி பஸ் ஸ்டாண்டு கூட விட்டுறேன், பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுக்கிறேன். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கு தானே. போதும் வந்துடும். உனக்கு ஒரு மாவு கூட பசிய தெரியாதாக்கா? சப்பாத்தி தண்ணி ஊத்துக்கா. நல்ல இந்த பாருங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்ல எப்படி, நான் ஏதாவது ஒரு முக்கி பொறிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கணும். லம்ஸே இருக்க கூடாது. லம்ஸ் என்ன? கட்டி இல்ல, அத வெச்சு நான் வேற மாவு பசிச்சுக்கிறேன். நல்ல சுத்தமாவா பண்ணிருக்கேன். இப்போ இது என்ன பண்றீங்க? ரொம்ப தேங்க்ஸ் கா, நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு பண்றீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டி. ஆங்கர வந்தா பேச மட்டும் தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். இவ்வளவு நல்ல குட்டி. அப்படியே இன்னும் ரெண்டு பவுல் மட்டும் எடுத்துட்டு வந்து. நான் அக்கா வந்துறியாமா? ஏய் சாரி பண்ணுடா. தவிடு போடா. இதோட இந்த பக்கத்துல கூட இல்ல நான் இடம். அவ்வளவு தூரம் இருக்கு தெரியுமா? நீ நினைச்சு பாரு, நான் இதுக்குள்ள போயிட்டு போயிட்டு வந்தா கஷ்டமா இருக்காதா? நீ எனக்கா பண்ண மாட்டியா? போய் எடுத்துட்டு வாக்கா. எத்தனை பவுல் இப்ப சொல்லி மொத்தமா? ரெண்டு பவுல் தானே. நான் இது நான் அப்பவே சொன்னேன், அறிவு கேட்ட மாதிரி டம்ளர் எடுத்துட்டு வர. ஒரே ஒரு டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன். நான் இன்னொரு டம்ளர் வேணும்னா என்ன பண்ணுவீங்க?
ஷோவை வைண்ட் அப் பண்ணிடலாமாடா, இதுக்கு மேலே என்னால் முடியாது. எத்தனை பவுல்? டூ பவுலா? டூ பவுல், டூ பவுல்ஸ். டேய் தம்பி, ஒரு பீஸ் உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகுது, நீ அப்படியே நேராக கேமரா எடுத்துகிட்டு போய் அந்த பீஸ் என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணிட்டு வா. எங்கேயாவது குத்த வச்சு உட்காந்துச்சுன்னா மண்டை வெளியே கொட்டி கூட்டிட்டு வா. கம் கேர், கம் தி சைட். ஐயோ, கீப் இட் தேர். ரெண்டு பவுல். என்ன சொன்னக்கா உள்ள என்னை பத்தி? யூ ஆர் சோ ஸ்வீட் சிஸ்டர், ஐ லவ் யூ. சிரிச்சுட்டே இருக்க மாட்டேன், கடிச்சு வச்சிருவேன். நானும் வேற மாதிரி கட்டி போய் தெரிஞ்சுக்க. எப்போ இது வரைக்கும் 42 ஊசி போட்டிருக்கேன். ஆங்கர்னு சொன்னீங்க, நாய்க்குட்டியோட வேலை பார்க்க போட்டு என்ன என்ன கெஸ்ட் இருந்தாங்க. டெங்கர் லாரி கூட உட்காந்துருக்கீங்க. டெங்கர் லாரி இல்ல, டேங்கர் லாரி. டெங்கர் லாரி பண்ணி தர. அந்த பண்ணி இப்ப என்ன தெரியுமா நினைக்கும்? கரும்பு மிஷினுக்குள்ள மாட்டின மாதிரியே இருக்கு. நான் அந்த மாதிரி பறந்துகிட்டு இருக்கேன். பேச இல்ல இல்ல, நீயே பேச. பேசணும்ல. கைய கழுவு, கைய கழுவு, கைய கழுவு. பொட்டட்டோ, அத கீழே பொட்டேட்டோ, அல்லது போட்டிட்டோ. நோ, கவுண்டர் நல்லா இல்ல. பொட்டேட்டோ, பொட்டேட்டோவை தோலை உரிச்சு அது கூட இதே மாதிரி மசஞ்சு வைக்கணும். தோலை உரிக்கணுமா? தோலை உரிக்கல, நான் உரிச்சுடுவேன். தேங்க்யூ. உத்த உடனே உரிக்கிறேன். கொண்டா, நான் தோலை உரிங்க. பவுல் கொடுங்க, பாத்திரம் அவங்க வீட்டுது அடிப்பாங்க. இது வரைக்கும் ஏகப்பட்ட கெஸ்ட் வந்திருக்காங்க, என்ன எப்படி தெரியுமா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அப்படியா? கெஸ்ட கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உங்களை பத்தி அவங்க நம்மளை எப்படி நடத்துறாங்க, அவங்களுக்கு நம்ம மேல எவ்வளவு மரியாதை இருக்குங்கறத கொஞ்சம் யோசிச்சு கூப்பிடணும். அன்னைக்கு நீ உன் வீட்டு கூப்பிட்டு உன் வீட்டுல எனக்கு சாப்பாடு எல்லாம் போட்டோன, என் மேல நீ ரொம்ப பாசமா இருப்பேன்னு நினைச்சிட்டேன். அது அன்னைக்கு மிஞ்சி போச்சு, யாரு கொடுக்கறது கூப்பிட்டேன். உனக்காதான்க்கா செஞ்சேன். என்ன போய் அக்கா, என்னையே சந்தேகப்படுறியாக்கா? நீ சந்தேகலாம் இல்ல, நேராவே கேக்குறேன் அக்கா. இது என்னதுக்கா? எதுவுமே தெரியாம நீ எதுக்கு நீ சமைக்க வர்ற? எதுவுமே தெரியாம நீ எல்லாம் ஆங்கர் பண்ற? நான் சமைக்க கூடாதா? அரிசி மாவு. அது அம்மைய சொன்னா உடனே இது பண்ணிடுறாங்க. உருளக்கம் உருளக்கிழங்கு எப்படி பிசைக்கதான் போறோம்? அதான். சரி கிருத்தி. எஸ். இந்த பவுல் நல்லா இருக்கு, போகும்போது எடுத்துட்டு போயிடலாமா? புகை வருதுடா. சூடா இருக்கும் போது கையா, சூடா இருக்கும் போது கையை உள்ள வச்சா புகை வரும், அதுக்கு அறிவு வேணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு பாத்திரத்திலே கொஞ்சமா தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சுட்டு, யாரு பைத்தியம்? இந்த உருளைக்காக வேக வச்சாலும் பைத்தியம். இதுக்குள்ளே கையை வச்சு அதை பிசைஞ்சிட்டு, இதுக்குள்ள கையை வச்சு அதை பிசையணும். சரி கிருத்தி. எஸ். இப்ப வந்து பொதுவாவே வந்து நம்ம வந்து இப்ப நாலாம் ஊர்ல இருந்து வரும்போது எல்லாம் வந்து நம்மளை கிண்டல் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கும்ல. என்ன நீங்க இன்னொன்னு இப்பவே சொல்லுவாங்க, நம்ம ஏர்போர்ட் எல்லாம் போவேன்ல, அப்ப என்கிட்ட போட்டோ எடுக்கும்போது கேட்பாங்க. ஒரு நிமிஷம், இந்த பக்கம் வந்துக்கிறீங்களா? ஏன் எனக்கு அந்த பக்கம் வேலை இருக்கு. இல்ல ஒரு அந்த பக்கம் தான் வேலை இருக்கும். ஏய் ஷோ வேணா 2000 ரூபாய் பேமெண்ட் வேணாண்டா. 2000 ரூபாய் பேமெண்ட்டுக்கு ஸ்பான்சர் அம்மா, 2000 பேமெண்ட் எனக்கு ஸ்பான்சர். ஸ்பான்சர் இந்த ஸ்பான்சர் கொடுத்தவங்க கேட்டுங்க. இந்த டிரஸ் எடுத்துட்டு வரும்போது எங்க வச்சு எடுத்துட்டு வந்துச்சுங்கறத மட்டும் நான் போட்டோ மஞ்ச பையெல்லாம் சுருட்டி வைப்பாங்களா, அந்த மாதிரி அக்குள்குள்ள போட்டு இப்படி வராங்க மேடம். பெண் குயின் மாதிரி. ஆஹா, பெண் குயின் தான் என் பிடிச்ச ஒரு ஆண் குயின். நாளைக்கும் வருவோம்.